त्रिचिटम्बलम கண்ணியது உன்புகழ் கற்பது உன்னாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இருபாதாம்புஜத்தில் பகலிரவாய் நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏதும் என்னம்மே புவியேளையும் பூத்தவளே திருச்சிட்டம்பலம். அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான, சுபீட்சகரமான, மங்களகரமான ஒரு பொழுதாக அமைய வேண்டுமென இறை பிரார்த்தனை செய்து முதல் கண் வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி பார்க்கலாம். இன்று மங்களகரமான சார்வரி வருஷம் கார்த்திகை மாதம் 6ஆம் நாள். ஆங்கிலத்திற்கு 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய திதியானது சப்தமி திதி. இரவு 9:48 வரை வியாபித்துள்ளது. திருவோண நட்சத்திரம் காலை 9:53 வரை இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அவட்ட நட்சத்திரம். சுப நேரமானது 2:49 தொடக்கம், 4:17 வரை இருக்கின்றது. ராகு காலமானது 3:02 தொடக்கம், 10:29 வரை காணப்படுகின்றது. தொடர்ந்து இன்றைய தினத்திலே உங்கள் 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேசராசி. மேசராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சமமான ஒரு நாள் பலன்தான் காணப்படுகின்றது. எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் வெற்றியும் தோல்வியும் சமமான நிலையிலே இருக்கும். மாணவர்கள் அதிகமாக கவனத்தினை பாடத்திலே செலுத்தி கல்வி கற்க வேண்டிய ஒரு நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து இடவராசி. இடவராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஆக்கம் நிறைந்த சிறப்பு மிக்க நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சிறு அலைச்சல்கள், பயண அலைச்சல்கள், வீண் தொந்தரவு ஏற்படக்கூடிய ஏது நிலை காணப்படுகின்றது. இறை பிரார்த்தனையுடன் இன்றைய பொழுதை ஆரம்பித்து நிதானமான போக்குடன் இன்றைய பொழுதை நீங்கள் நிறைவு செய்தால் அது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சமமான ஒரு நாள் பலன்தான் காணப்படுகின்றது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சுபீட்சகரமான, வெற்றி வாய்ப்பு நிறைந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு உயர்ச்சி மிக்க, சிறப்பு மிக்க ஒரு நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து துலாராசி. துலாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனதிலே சிறு சஞ்சலங்கள், கவலைகள் ஏற்படக்கூடிய ஏது நிலை காணப்படுகின்றது. நிதானமான போக்கினை கடைப்பிடிப்பதுதான். இறை பிரார்த்தனையுடன் இன்றைய பொழுதை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். தொடர்ந்து விட்டியராசி. விட்டியராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு விருத்திகரமான ஒரு நாளாக காணப்படுகின்றது. எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் நினைத்த ஒரு நிறைவு நிலையை பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும். தொடர்ந்து தனுராசி. தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு யோகம் மிக்க, சிறப்பு மிக்க நாளாக காணப்படுகின்றது. தொடர்ந்து மகர் ராசி. மகர் ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு சுபீட்சகரமான, மங்களகரமான ஒரு நாளாக அமைந்திருக்கும். இல்லத்திலே மங்களகரமான செயற்பாடுகள், சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஏது நிலை காணப்படுகின்றது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மனதிலே சிறு சஞ்சலங்கள், கவலைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. நிதானமான போக்கினை கடைப்பிடிப்பதுடன் இறை பிரார்த்தனையுடன் இன்றைய பொழுதை நீங்கள் ஆரம்பித்து நிறைவு செய்தால் அது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்று உங்களுக்கு மேன்மை மிக்க, சிறப்பு மிக்க, இன்பம் மிக்க ஒரு நாளாக காணப்படுகின்றது. இவ்வாறாக 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம்.
தொடர்ந்து இன்று ஒரு சிந்தனையை பார்க்கலாம். ஒரு பொதுவான சிந்தனை, எமக்கு வாழ்க்கையிலே வெற்றியும் அதுபோல் சில தோல்விகளும் ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. தோல்விகள் ஒவ்வொன்றுமே எமக்கு பாடமாக அமைகின்றது. நாம் சில விடயங்களிலே தோல்வியை சந்தித்து விட்டால் அந்த நேரத்திலே நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். தோல்வியே, நான் உனக்கு ஒரு நாள் ஒரு பாடத்தை கற்றுத்தருவேன். அது என்ன பாடம்? அதுதான் வெற்றி. ஆகவே தோல்விகள் உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் மனதிலே, தோல்வியே உனக்கு நான் ஒரு நாள் ஒரு பாடத்தை கற்றுத்தருவேன், அது எனது வெற்றியாக அமைந்திருக்கும் என்று மனதிலே நினைத்து ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் செயற்படுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அனைத்தும் வெற்றிகரமானதாக இன்பகரமானதாகத்தான் நிச்சயமாக அமையும். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான சுபிட்சகரமான பொழுதாக அமைய வேண்டுமென இறை பிரார்த்தனை செய்து வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.